சென்னை மதுரை வாயிலில் சிறுமியை பாலியல் பலாதகாரம் செய்து கொலை செய்து தூக்கி வீசிய இளைஞர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மதுரை வாயில் அருகே மேட்டுக்குப்பத்தில் பத்து வயது சிறுமியை பாலியல் பலாதகாரம் செய்து கொலை செய்த சம்பவம் அரங்கேறியுள்ளது மேட்டுக்குப்பம் பகுதியில் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு குடும்பம் வசித்து வருகிறது இந்த குடும்பத்தைச் சேர்ந்த பத்து வயது சிறுமி நேற்றிரவு பதினோரு மணியளவில் சிறுநீர் கழிப்பதற்காக வெளியே சென்றுள்ளார் அச்சமயம் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய சுரேஷ் என்ற வாலிபரோ அந்த சிறுமியை வலுக்கட்டாயமாக பலாத்காரம் செய்துள்ளார் அதன் பின்னர் சிறுமியின் உடலை மூன்றாவது மாடியிலிருந்து தூக்கி வீசி கொலை செய்துள்ளார் தொடர்ந்து வெளியே சென்ற சிறுமி வீட்டுக்கு வராதால் அவரது பெற்றோர்கள் சந்தேகமடைந்து தேடியுள்ளனர் அக்கம்பகத்தில் விசாரித்தும் மகள் கிடைக்கவில்லை இது குறித்து போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டது தகவல் கிடைக்கப்பட்டதுமே மதுரவாயல் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் தேடியும் சிறுமி கிடைக்காதால் ரோந்து பணியில் இருந்த போலீசார் அந்த பகுதி முழுவதும் தேடி பார்த்தனர் அப்போது அவர்கள் வீட்டிற்கு பின்புறத்தில் உள்ள ஒரு காலி இடத்தில் சிறுமி கீழே விழுந்து மூக்கு மற்றும் வாயில் ரத்தம் அடிந்த நிலையில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து அந்த சிறுமியை அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு இறந்து தெரிவித்தனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது நேற்றிரவு சிறுநீர் கழிப்பதற்காக வெளியே வந்த சிறுமியை வலுக்கட்டாயமாக வாலிபர் பலாத்காரம் செய்துவிட்டு எதுவும் தெரியாது போல ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார் இது குறித்து மதுரவாயல் போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் சென்ட்ரிங் தொழிலாளியான சுரேஷை கைது செய்து மதுரவாயல் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க நன்றி